லேடிஸ் மாதிரி முழுக்கட்டின்னு இருக்குது, அதனால ஃபேட் கட் அடிச்சா மொட்டை அடிச்சா இருக்கும். நான் ஜோக் பண்ணல, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லடா, இந்த பாவத்துல எனக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அதான் சொல்லிட்டு வந்தேன், நான் சொன்னாதான் வருமா இல்லனா வரமாட்டான் அப்படின்ட்டு. நான் சொல்ற மாதிரி வெட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற நான் பாக்குறேன். எனக்கு என்னத்துக்கு நஷ்டம், நான் கம்ப்ளைண்ட போட்டு விட்டு கம்முனு வர ஆகுது மிஸ்க்கு, ஞாபகம் வச்சுக்கோ. தேர்ட்டி பிளஸ் மருக்க இத்தனை நாள் 40+ 50+ மருக்க. உலக அதிசயத்தில் ஒன்று இன்று நடக்க போகுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் இவருக்கும் முடியாட்ட போறோம். ஐயோ ஐயோ, 7 வருஷங்கள் சொல்லிட்டீங்களா? ரொம்ப வருஷம் கழிச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப என் வெட்டில இருந்து கேவலமா முடியாது தான் இருந்துச்சாரு. நாங்க தான் மண்டைய இண்டையில கழுவி முடிவெட்டு குடிச்சுப்போம். விராட் கோலி வெட்டு போறேன். வந்து என்ன வந்து ஒரு மாதிரி முடிவெட்டிக்கோ. நான் டிஃபரண்ட் ஸ்டைல்ல தான் வெட்டலாம் பிளான் பண்ணீங்கனா, இன்னைக்கு ஹேர் கட் பண்றவங்களே வந்து ஒரு குழப்பு குழப்பலாம்ங்கறாங்க. அவர் இந்திக்கார் வேற, அப்புறம் பாஷை தெரியாம வேற மாதிரி வெட்டி விட்டுறாரு. அதனால இன்னைக்கு ஈவினிங் இதோட அருமையே தெரியல. நான் காலேஜ் படிக்கிற காலத்துல இருந்து ப்ளோ பிக்ஸ்லாம் வெச்சிருக்கேன். பா, நீ வயசானவ மாதிரி இருக்கப்பா, முடி வெட்டினா தான் பழகா இருப்ப. பாப்போம், கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வந்து முதல்லயே அப்படி தான் வந்துச்சுவாங்க, ஹேர் கட் பண்ணிட்டு வந்தனா சூப்பரா இருக்கு அப்படினுவாங்க. பட் எனக்கு ஹேர் கட் பண்றதுக்கு இல்ல, பழைய மாதிரி ஸ்பைக்ஸ் வெச்சுக்கோ, ஸ்பைக்ஸ். அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த போட்டோல இருக்கா பாத்தீங்களா, அவர்தான். அவர் என்ன கூட்டி போயிடு, 6 மாசத்துக்கு முடியே வளராத மாதிரி முடி வெட்டுங்க அப்படினு சொல்லி கூட்டி வந்துருவாரு. கஞ்சம் அவர் காசு செலவு பண்ணணும்ன்றதுக்காக அப்படி வெட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டாரா? எனக்கும் வந்து அதனால அவ்வளவு சீக்கிரத்துல முடி வெட்டணும்ன்ற எண்ணமும் வராது. எனக்கு லாங் ஹேர் தான் ஆக்சுவலி பிடிக்கும். நீயும் வயசு பையனா இருக்கும் போது இதெல்லாம் பண்ணிருப்பாப்பா? அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். அப்ப நம்ம காலம் இதுங்க சொல்லுச்சுங்கன்னு சொல்லிதான் தாடி வச்சேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தாடி வச்சா சூப்பரா இருக்குதுண்ணா அப்படின்னுச்சுங்க. ஆனா இப்ப அந்த தாடி வச்ச வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எனக்கே பதவி. அது வந்து ஒருத்தருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். எப்பயுமே நான் போய் நின்னாலே ஒருத்தர் சொல்லுவாரு, ஷாப்ல ஸ்டேஷனரி ஷாப் போவேன். அப்ப அவர் சொல்லுவாரு, என்ன பாத்துட்டு உங்களை பார்த்தாலே ஒரு குட் வைப் வருதுங்க அப்படின்னு. அன்னைக்கு என்ன தாடிங்கன்றாலும் பாத்தீங்க, ஏன் சார் ஏதாச்சும் ஆச்சா சார் இருக்கு ஆளுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் எதுக்கு இந்த மாதிரி சொன்னாரு சொன்னாருன்னு நான் யோசிச்சுட்டே போனேன். தாடியை பார்த்துட்டு அவரு ஃபீல் பண்றாரு, எட்ரா தாடின்னு அடுத்த நாளே எடுத்துட்டேன் நான். வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். எப்படி மாறி உரு மாறி நிக்கிறேன் நானுன்றத. மூணு பேர் தான் போறோம். இந்த என்ன சொன்ன வெட்டல உனக்கு Ha ha ha.
ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வெட்டு நீங்களே தான் வெட்டணும் அவருக்கு மட்டும் முடிச்சுட்டு இல்லை உனக்கு கால் மாத்திக்கலாமா அப்பா வேணாவா வேணாம் எல்லாத்துக்கும் இப்படி தான் வேணுமா ஆமாம் மௌலி அதெல்லாம் முடியாது மௌலி ஃபுல்லாக மேலெல்லாம் வெட்டிடுங்க சரிங்களா ஏ நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அவர் முடி வெட்டுவார் அங்கேயே சொன்னால் நீ வரமாட்டேன் தான் அங்கேயே சொன்னா நீ கிளம்பிடுவேன் தான் இங்க வந்து சொல்றேன் அதெல்லாம் தெரியாது நான் சொல்ற மாதிரி தான் முடி வெட்டிக்கணும் இன்னைக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா இங்க பாருங்க இந்த முடி வளர்ற வரைக்கும் நான் காலேஜுக்கு போக மாட்டேன் எங்கேயுமே நான் வர மாட்டேன் சொல்லிட்டேன் நான் வர ஆமா ட்ரிம் பண்ணுங்க ட்ரிம் பண்ணுங்க நான் ஜோக் இல்ல சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் ஜோக் பண்ணலடா நான் ஜோக் பண்ணல வெளியாட்டியா நான் சொல்ற மாதிரி வெட்டினதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ற நான் பாக்குறேன் நீ எனக்கு என்னத்துக்கு நஷ்டம் நான் கம்ப்ளைண்ட போட்டு விட்டு கம்முனு வர ஆகுது மிஸ்க்கு நீ ஆக வச்சுக்கோ பரமா படிடா கம்ப்ளீட் ஃபேட் கட் சொல்லிட்டேன் யார் உனக்கா ஐயோ ஃபேட் கட்னா யாரு ராது இவருக்கு மரியாடா விராட் கோலியா ஐயோ மாமா தயசுக்கு வேணும் டேய் ஃபேட் கட்னா என்னது இங்க வந்து எப்படி கால வர்றா பாரு அதுதான் ஸ்பேர் கட்டா நான் சொல்ற மாதிரி தான வெட்றாரு ஆமா நான் சொல்ற மாதிரி தான வெட்றீங்க ஆமா நான் சொல்லிட்டே சரியா நீ என்ன சொன்னால அவர்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்லிட்ட அதுதான் நடக்குதுங்க வேணா பாரு நீ ஷார்ட் பண்ணேன்னு ஏன் அப்படியே தர தர தரன்னு நான் அப்படியே முடியோட பிடிச்சு இழுத்துன்னு போயிடுவேன் உங்களுக்கு அப்படி கேட்குதாடா உங்களுக்குலாம் நீ மட்டும் அடிச்சுக்க வேண்டியதானே நான் விட்டு அடிச்சுக்குவேன் எது கலர் அடிச்ச அது ட்ரை கலர் என்ன கலர் வேணா நான் அடிப்பேன் என் தலை அதுதான் என் தலை அது நான் நீ வந்து என் கேர் ஆஃப்ல இருக்கிற வரைக்கும் நான் நீ சொல் நான் சொல்றதா நீ கேட்கணும் நான் சம்பாதிச்சா உனக்கு மொட்டை அடிச்சுலாமா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ ஒண்ணு ஒண்ணு அது நான் வந்து எதுக்கு உங்ககிட்ட வந்து கையேந்து நிக்க போற எனக்கு தேவையே இல்லை உன் காசும் தேவையில்லை நீயும் தேவையில்லை சரியா அப்படி ஒரு பிள்ளைய எனக்கு தேவையில்லை ஞாபகம் வச்சுக்கோ என் சொல் பேச்சு கேட்காத புள்ள எனக்கு தேவையில்லை மரியாதை பேசிட்ட இப்போ முடியை வெட்டிட்டு இப்படி குமுறி குமுறி அழுதுன்னு இருக்க போயிட்டான் கண்ணு தள்ளி வருது நல்லா இல்லைன்னா பிடிச்சி வெட்டிட்டு வந்தா வாய் பேச முடியாத அளவுக்கு கண்ணு அப்படி தண்ணி குமுறி குமுறின்னு வருதா மாட்டிச்சுக்கிறாங்க இப்ப பாரு உன் முடி பாரு எப்படி திருவு திருவுன்னு திருவு போறாருன்னு பாரு குறுப்பு போடுவ பரவாயில்ல மொட்டை அடிச்சா பரவாயில்ல நீ அப்படியே காலேஜ் போவல நான் தான் வீட்டுல உட்காந்துருப்பல கட்டு உன் மண்டைய சிறு வயசு பையன் மாதிரி ஆயிட்டேன் ஆயிட்டேன் இப்பதான் 30+ மாதிரி இருக்க சொன்ன மாதிரி கொஞ்சம் வெட்டி விடுங்க
ஏய் என்ன இங்க முடியல, இன்னும் இவ்வளவு முடி வச்சிருக்க பாரு, மண்டையில அங்க பாரு எவ்வளவு முடி இருக்கு பாரு. இங்க திரும்ப ஓ எடி சிலு பாரு எப்படி இருக்கு கதை. ஒரு மாதிரி தெரியுதுன்றியா நல்லா காமெடியா இருக்கா? ஏய் நீ தான்டா காமெடியா இருக்க, காமெடி பையன இப்பதான்ப்பா மனுஷன் கொட்ட குட்டி மாதிரி இருக்க நீ. அப்போ அப்பா பார்த்த என் ஹேர் ஸ்டைல இத்தனை வருஷம் கழிச்சு நான் இப்பதான் ரீக்ரியேட் பண்ணிருக்கிறேன். ஆமா ரீக்ரியேட் பண்ணிருக்கிறேன். வந்த பாருங்க போண்டாவாயா, சரியான முட்டை போண்டா மூஞ்சிப்பா உனக்கு. ஆமான்னு சொல்லு. முட்டை போண்டா மூஞ்சி எனக்கு வாழக்காய் பச்சை மாதிரி இருப்பா உன் மூஞ்சி. ஒரு முட்டை போட்டா மூஞ்சி பாரு. உள்ள கிட்ட எடுத்துன்னு வந்து காமிச்சிட்டு வாழக்காய் பச்சை போட்டுங்கிற மூஞ்சி வந்து வா. இல்ல எங்கடா ரெண்டு பேர் மேட்ச் அந்த போட்டோவும் இந்த போட்டோவும் ஒரே மாதிரி இருக்குது. இல்ல இந்த போட்டோவை பாக்குறதுக்கும் அந்த போட்டோ ஏதாவது இந்த போட்டோ இந்த போட்டோவை பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆமாவா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீ முடி வெட்டின மாதிரியே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கேன். ஷவர் கேப் போட்டு இந்த ரெண்டு இடி பிடிச்சிருந்துச்சு. லேயர் லேயரா லேயர் லேயரா லேயர் லேயரா முடிய வெள்ளை எடுத்து அதுல நான் கலரி பர்கண்டியா பர்கண்டியா அந்த பர்கண்டியா நல்லாவே இல்ல. இதுதான் நல்லா இருக்கு பர்கண்டியன்றது. அது அப்படியே வராது, அது ஃபுல்லா அடிக்கணும். நீங்க சொல்லுங்க சஜி வேற ஸ்ட்ரீக்ஸ் வேற பர்கண்டி வேற. டாடி நீங்க கமெண்ட் சொல்லுங்க ஆசி நல்லா இருக்கு. டாடி நம்ம இது வந்து ஏதோ சேட் வந்து எடுத்த முடி வெட்ற மாதிரியே இல்லடா. நான் வந்து ஸ்ட்ரீக்ஸ்ல போடலாம் தான் நினைச்சேன். ஸ்ட்ரீக்ஸ்ல எல்லாம் அது நீ இப்ப போட முடியாது. இருக்கே ஸ்ட்ரீக்ஸ்ல போடலாம்லாம் சொல்றாங்க. அது போடலாம், நீ போட்டா நல்லா இருக்கு. இல்ல வீட்ல போட்டா ஏதோ ஒன்னு போடுவோம். மூஞ்ச பார்த்தா சிரிப்பு சிரிப்பா சிரிச்சு முடி வெட்டின மாதிரியே இல்லடா உனக்கு. அதுதான் சொல்றேன்ல, முடி வெட்டின மாதிரியே தெரியலன்றல்ல. மூஞ்சி எவ்வளவு பெருசு இருக்கு தெரியுமா? இல்ல முன்னாடிலாம் இல்லையா முன்னாடி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.